மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் வினய் மோகன் குவாட்ராவின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. வரும் டிசம்பர் 31 தேதியுடன் இவரது பதவிக்காலம் நிறைவடைவதாக இருந்தது. தற்போது 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் 30 தேதி வரை வினய் மோகன் குவாட்ராவின் பதவிக்காலத்தை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. விமானம் மூலம் தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட 4 அரிய வகை குரங்கு குட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பாங்காக்கிலிருந்து வந்த பயணி முகமது நசுருதீன் என்பவரிடம் நடத்திய சோதனையில் நீண்ட வாளுடன் கூடிய குரங்கு குட்டிகள் சிக்கியதாக அறிவித்துள்ள விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட இந்த அரிய வகை குரங்கு குட்டிகள் தென் அமெரிக்காவின் அமேசான் படுகையில் உள்ள மழைக்காடுகளை பூர்வீகமாக கொண்டது என்று தெரியவந்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட குரங்கு குட்டிகளில் 2 இறந்துவிட்டன. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கோவை இடையே 6 ரயில் சேவைகள் நாளை முதல் அடுத்த 3 நாட்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் சேலம் இடையே இயக்கப்படும் விரைவு ரயில், சென்னை சென்ட்ரல் கோவை இடையே இயக்கப்படும் இன்டர்சிட்டி விரைவு ரயில், கோவை விரைவு ரயில், சதாப்தி விரைவு ரயில் உள்ளிட்டவை மறுமார்க்கமாகவும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பராமரிப்பு காரணமாக வரும் 3 தேதி வரை இந்த ரயில் சேவைகள் நிறுத்தப்படுவதாக செய்திக்குறிப்பு ஒன்றில் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் காவல்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் 500 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அசாம் காவல்துறை தெரிவித்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு 3,50,00,000 ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை தினத்தையொட்டி விசாகப்பட்டினத்தில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. 1971 ஆண்டு டிசம்பர் 4 தேதி பாகிஸ்தானில் நிகழ்ந்த போரில் கராச்சி துறைமுகத்திற்குள் இந்திய கடற்படையினர் நுழைந்து அங்கிருந்த போர்க்கப்பல்களை தாக்கி அழித்தனர். இதையொட்டி ஆண்டுதோறும் டிசம்பர் 4 தேதி இந்திய கடற்படை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு கடற்படை தினத்தையொட்டி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொள்கிறார். திருவண்ணாமலை திரு கார்த்திகை தீபத் திருவிழாவின் 2 நாளான நேற்று பஞ்சமூர்த்திகள் வெள்ளி இந்திர விமானத்தில் எழுந்தருளி மாட வீதி உலா வந்தனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் தீபத் திருவிழாவில் நேற்று விநாயகர், முருகன், அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன், பராசக்தி அம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பின் கோவில் வளாகத்தை சுற்றி வந்து ராஜகோபுரம் எதிரே உள்ள 16 கால் மண்டபத்தில் வெள்ளி இந்திர விமானத்தில் எழுந்தருளினர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனா்.